Hi guys, இப்போ தான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. என்னோட பேர் வனிஷா. நம்ம சேனல்ல நிறைய ஸ்கின் கேர் vlogging and maybe challenges and lot of fun இருக்கும். இன்னைக்கு நாம் ஒரு விபரீதமான விஷயத்தை ட்ரை பண்ண, அதான் salt water flush. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நிஜமாவே எனக்கு அது வெயிட் லாஸ் கொடுத்துச்சா அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டர் ஃப்ளஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு யார் இந்த ஓலை சோழிலெலாம் எழுதி வைக்கல. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு கிளென்சிங் ட்ரீட்மெண்ட், அதாவது உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும், உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிளென்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். ஆக்சுவலாக அதே தான், ஒரு சிலருக்கு வந்து அது பேக்லாக்ஸ் இருக்கும், அதாவது டாக்ஸின்ஸ் வந்து ஒழுங்காக ரிலீஸ் ஆகாமல் உங்களோட இன்டெஸ்டைன் ஹெல்த் வந்து ஒழுங்காக இல்லாமல் அந்த மாதிரி உள்ள சில டாக்ஸின்ஸ் வந்து உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கிளென்ஸ் மூலமாக அது வெளியேறும்போது அது ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியும், அவ்வளோதான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றுல பண்ணணும், காலையில் தான் பண்ணணும்னு இல்லை, மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது நல்லது. இது எப்படி பண்ணணும்னா, 1 liter ஆஃப் வாட்டரில் 2 teaspoons ஆஃப் டேபிள் சால்ட், அதாவது அந்த டேபிள் சால்ட் எப்படி இருக்குன்னா சீ சால்ட்டாக இருக்கணும். அது வந்து மேபி அவங்க வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க, பட் நான் வந்து நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கும்ல அதுதான் 2 teaspoon எடுத்து ஆட் பண்ணேன். அண்ட் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, லூக்வார்ம் வாட்டராக இருக்கணும். இந்த தண்ணியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோடனே அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, 1 liter தண்ணியில் நம்ம 2 spoon கூட கிடையாது, அது வந்து டீஸ்பூன் தானே, அதனால் அது என்ன வந்து அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். அது வந்து நீங்கள் 5 minutes குடிச்சிடணும். 5 minutes குடிக்கும் போது உங்களால் குடிக்க முடியல, அந்த ஃப்ளேவர் வந்து உங்களால் தாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோன்னு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு அது 5 minutes குடிச்சிட்டு போய் படுத்துடணும். நீங்கள் எந்த பொசிஷனில் படுக்கலாம், ஐ மீன் இந்த இது பண்ணிவிட்டு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துடணும். எந்த பொசிஷனில் ரெஸ்ட் எடுக்கலான்னா ரைட் சைட் திரும்பி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது பெட்டர் ஆப்ஷன். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes உங்களுக்கு பவல் மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவல் மூமெண்ட்னா இன்சேஸ் நம்பர் 2, ஐ கிளென்சிங், அதாவது பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகுறதுக்காக அது வரும். அது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக அன்றைக்கி ஃபுல்லாகவுமே மேபி 2 to 4 hours வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி உங்கள் பாடி வந்து கண்டினியூஸாக கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு பாடியில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே போகும், அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுதான் வந்து நீங்கள் நார்மலாக கிளைம் பண்ணுற ஒரு விஷயம். இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற தியோரி பார்க்கலாம். உங்களோட எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க முதல் விஷயம், ரெண்டா அப்போ அந்த இடத்துல எந்த டைஜஷனுமே நடந்துட்டு இருக்காது, ஸோ டைஜஸ்ட் ஆகி ரொம்ப நேரம் முன்னாடி ஆயிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 1 liter ஆஃப் வாட்டர் எடுத்து மடக்க 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 மடக்குன்னு 5 minutes கேப்பில் குடிக்கிறீங்க, அதில் சால்ட் இருக்குது. சால்ட் வாட்டரை வந்து உங்கள் கிட்னி வந்து அப்சர்வ் பண்ணாது. அதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு டேயில் வந்துட்டு அந்த 1 liter வாட்டரையே ஒரு டே ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து உடனே நீங்கள் குடிக்கும் போது உங்கள் கிட்னி என்ன பண்ணாதுன்னா அப்சர்வ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் குடிக்கிறீங்க, அதாவது 5 minutes குடிக்கிறீங்களா, எம்டி ஸ்டொமக்கு டைரெக்டாக வயிற்றில் போய் ஹிட் ஆகும், டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லை. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா, வேறு வழி இல்லாமல் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜின்ஸ் வழியாக வெளியே வர ட்ரை பண்ணும். ஏன்னா உங்கள் கிட்னினால் அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு கழுவிட்டு க்ளீனாகி உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே க்ளீன் ஆகி உங்களுக்கு வெளியே எக்ஸ்பெல் ஆயிரும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட். இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா,
மாதிரி 2 kgs 5 kgs குறையல, 1 kg குறைஞ்சிச்சு. ஏன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சோடனே நான் ஒரு வெயிட் செக் பண்ணேன். நான் ஒரு 2 hours கழிச்சு மறுபடியும் இதை பண்ணிலாம் முடிச்சு நான் வெயிட் செக் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு 1 kg மட்டும் குறைஞ்சிது. அதுவுமே எனக்கு தெரிகிற வரைக்கும் இது வந்து ஆக்சுவல் வெயிட் லாஸ் எல்லாம் கிடையாது. நான் எதுக்கு இதை பண்ணேன் அப்படின்னா, டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு மேலே. ஏன்னா ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி வந்து அடுத்து நான் ஒரு 3 days ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பாடியை நான் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நான் இந்த மெத்தட்கே வந்தேன். அண்ட் நான் இதை முடிச்சோடனே உண்மையிலேயே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். இதை டெய்லி பண்ணலாமான்னு கேட்டால், நோ 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 நோ, தயவு செய்து டெய்லி பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு வந்து டாக்ஸின்ஸ் ஜாஸ்தி உங்கள் பாடியில் கலெக்ட் ஆகுது, அதனால வந்துட்டு மேபி பிம்பிள் அதனால கூட வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் அது ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மந்த்லி ஃபுல் பாடி கிளென்ஸ், நீங்கள் எப்படி ஃபுல் பாடி செக்க போகிறீங்களோ அது மாதிரி இது ஒரு ஃபுல் பாடி கிளென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் இது பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஃபாஸ்டிங் வச்சுக்கிறது நல்லது. இந்த மெயின் டைமில் அதாவது காலையில் எடுத்த அந்த 2 hours or 4 hours வரைக்கும் அதையும் மீறி உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஆக்சுவலாக அது டைரியா மாதிரி தான் ஃபீல் ஆகும், ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்களால் அது சுத்தமாக முடியலன்னா வாட்டர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக, ஆர் ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஏன் வந்து இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, இந்த ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட இன்சுலின் பீக்ஸை ஹை பண்ணும். ஸோ அகேன் நீங்கள் உங்கள் டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிரும். டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அண்ட் இதை பண்ணியே வேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 hours எதுவுமே பண்ணாதீங்க. 2 hours அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சிப் பண்ணிக்கலாம். அண்ட் 4 hours வரைக்கும் நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி சால்ட் வாட்டரை உங்களோட எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறீங்க, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அதாவது அந்த டைமில் வந்துட்டு வாமிட் வரும், வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பிபி இருக்கும். பிபி இருக்கிறவங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமான சோடியம் வந்து உங்கள் பாடியில் அட் அ டைமில் வந்து இது பண்ணுறீங்க. அது வந்து சோடியம் இன்டாக்சிஃபிகேஷன் வந்து ஹை பிபி இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, வாட் எவர் பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து இதை செய்யவே செய்யாது. அண்ட் ஆல்சோ அந்த மீன் வாயில் வந்து உங்களுக்கு வயிறு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே நடக்கிறதுலாம் என்னமோ நம்மளே அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி தோணும். டீஹைட்ரேஷன் வரும், வயிறு வலிக்கும், வயிறு கொஞ்சம் பெருசாக உள்ளே காற்றடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் மோர் ஓவர் வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஸோ நீங்கள் தனியாக வீட்டில் இருந்து கண்டிப்பாக உங்களால் முடியுன்ற பட்சத்தில் தான் நீங்கள் பண்ணணும். ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போனீங்கன்னா இதனால பிபி இஷ்யூஸ் வருது, வேறு உடம்பு பயங்கரமாக வலிக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, டீஹைட்ரேட் ஆகுது, அது வந்து தண்ணி எக்ஸ்பெல் ஆகிறதுனால தான் இதெல்லாமே வருது. இல்லை ஹார்ட் பீட் ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, படபடாக நடிக்கிறது, அதெல்லாமே இந்த பிபி ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து 2 problems தான். ஒன்று ரொம்ப டீஹைட்ரேஷன், அதனால் அந்த உடம்பு வலிக்கிறது, மசில் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே இருக்கும். செகண்ட் பிபி ப்ராப்ளம், அதனால உங்கள் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முக்கால்வாசி வந்துட்டு உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்குது, அல்சர் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் தயவுசெய்து இதை செய்யாதீங்க. நார்மல் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் செய்யுங்க. வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலருக்கு இது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. ரீசன்ஸ் என்னவாக இருக்கலாம்னா, உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை நீங்கள் வெளியே ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறையா ஃபைபர் இருக்கலாம், நிறையா ஹெல்த்தியான ஃபுட் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கலாம், நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா டயட் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளஷ் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகிறது இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் செஞ்ச மெத்தடில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். சீ சால்ட்டுக்கு பதிலாக அயோடின் உப்பு சேர்த்துருக்கலாம். அதுக்கு தான் நான் பெட்டர் சொல்வேன். கல் உப்பு இந்த வீட்டில் விற்றுட்டு வருவாங்க தெரியுமா, கல் உப்பு, அதில் சும்மா ஒரு 2 teaspoons தான் எடுத்து போடுங்க. நான் தான் போட்டேன். பிங்க் ஹிமாலயன் சால்ட்லாம் தேடி போயிலாம் வாங்கணும்னு தேவையில்லை. வேறு என்ன, சில்லான தண்ணியில் நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஒரு வார்ம் வாட்டர் இல்லாமல். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸாக்டாக என்ன எப்படிப்பா 5 minutes குடிக்காமல் நீங்கள் வச்சு குடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ரீசனாக இருக்கலாம் அவ்வளோதான். ஓகே, ஃபைனல் பாட்டம் லைன் என்னன்னு சொல்லுவேன்னா, இதை வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. உங்கள் பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் அகேன் நிறைய டீஹைட்ரேஷன் கொண்டு வரும், அண்ட் நாட் ஸோ குட். சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியாகும், பிபி வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வேறு சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை லாக்டேஷன் பீரியடில் இருக்கீங்கனாலும், நோ டோன்ட் டூ திஸ். ஸோ யா, ஒரு வாட்டி பார்க்கலாம் ட்ரை பண்ணி, டெஸ்பைட் எல்லா கண்டிஷன்ஸும் கரெக்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் அகெயின் சொல்கிறது தான், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.